அந்த டோப்பா மண்ட இன்னைக்கு வரட்டும் தூக்கி போட்டு மிதிக்க மிதியில என்மையில் பட்டு என்கிட்ட போய் சொல்ல மாட்டா. சோர் பொங்கலுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு வயித்த வலின்னு இருக்கா. அன்னைக்கு ரெண்டு நாள் பல்வலி பல்வலின்னு சொல்லிட்டு தான் போனேன். இனி ஏமாத்திட்டே தான் இருக்கா. டோப்பா மண்ட இன்னைக்கு வரட்ட அவளை பிச்சு எரிஞ்சிரியே. இனி ஒத்தையில வேலை பார்க்க விட்டுட்டு அவ போய் பிரியாணி வாங்கி தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கா. அதுவும் பஸ் ஸ்டாண்ட்ல மஞ்சட்டியில பிரியாணி வாங்கிச்சு தின்னுக்கிட்டு இருக்கா. ஷே வெக்கமே இல்ல. எக்காதங்க இருந்தாலக்கா சரோஜா, வேதியாவது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன், 5 கிலோ கறி எடுத்து ஆக்கி வைன்னு சொல்லிட்டு போனால. எக்கா அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லக்கா, பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்து பிரியாணி வாங்கி வச்சு தின்னுட்டு இருக்கா. நான் ரோசா பக்கம் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன் இல்லக்கா, அவளை பார்க்கக்காக தான் பின்னாலே போனேன். பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு மஞ்சட்டியில பிரியாணி வாங்கி வச்சு தின்னுட்டு இருக்காக்கா. எக்கா அவளுக்கு பேதியும் இல்ல வாந்தியும் இல்லக்கா, கறி சாப்பிடறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி போய் சொல்லியிருக்கா. பத்துக்கிடுங்க. ஆமாக்கா வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம். பத்துக்கிடுங்க. முன்னாலே ரெண்டு நாள் இப்படிதாக்கா சொல்லிட்டு போனா, பல்லுவலி பல்லுவலின்ட்டு வெளியே போறது ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு வந்துருவா. இன்னைக்கு வாரட்ட அவளை தூக்கி போட்டு ரெண்டு மிதி மிதிக்கனால ஏன் மட்டும் பாருங்க. அதான்க்கா எனக்கு தெரியல, இப்பதான் எங்களை தனியா வச்சிருக்காவ பாத்துக்கிடுங்க. இதுக்கு முன்னால அந்த அம்மா சமைச்சு போட்டுருவா, நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தா. இப்ப நான் வேலை செய்யட்டோன்னு என்னை விட்டுட்டு விட்டுட்டு ஓடிடியா. இனி அவளை தனியா தான் சோர் பொங்க சொல்லு பாக்கேக்கா, இல்லன்னா சரி வராது. பாத்துக்கிடுங்க. எக்காவிய என்ன சொல்லுவான்னு தெரியல பாத்துக்கிடுங்க. ஆனா இவ பண்றது பார்த்தா எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவளை தனியா தான் வைக்கணும். ஏக்கா அவ்வளோ அவள் மௌனந்தான் இருக்கவ, நீங்க வேணா அவ கூட சேர்ந்துடுங்கக்கா. நான் எனக்கும் என் புருஷனுக்கும் பிள்ளைக்கு சோர் பொங்கி தின்னுக்கிடியோக்கானாங்க. உங்ககிட்ட என்ன பயப்படுவாக்கா, என்னை பார்த்தா அவளுக்கு பயமே இல்ல. அந்த வர பாருங்க டோப்பா மண்ட. ஐயோ அம்மா வலி தாங்க முடியலையே. அம்மா வீடு வந்துட்டு என்னால நடக்க முடியல, என்ன கஷ்டப்பட்டு நடந்து வரேன். என்ன டோப்பா மண்ட நடனம் ஆடிக்கிட்டே வரீ? என்ன என்னை பார்த்தா உனக்கு டான்ஸ் ஆடிட்டு வர மாதிரி இருக்கும். நான் என்ன நிலைமையில வரேன் இதை பார்த்துமா உனக்கு புரியல? எனக்கு ஒண்ணு புரியல. வயித்த வழியில நடக்க முடியாம நடந்து வரேன், ஊந்து ஊந்து வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படியே ஆஸ்பத்திரி போனியா இல்லையா? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் வரேன். சரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேங்கிறியே, மாத்திரை மருந்தலைங்க கரெக்டா கேட்டுட்டா என்னத்த சொல்லி சமாளிக்க? நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேனா, எனக்கு ஒரு மாதிரி கிறுக்கு இருக்கிறேன்னு சுத்திக்கிட்டே வந்துச்சு. அந்த ஆள் அந்த மருந்த கையில வச்சுட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டேன். பத்துக்க பசு வந்துச்சு பாரு, கவனமே இல்லாம அதை அங்கேயே வச்சுட்டு ஓடி வந்துட்டேன். அப்படியே டோப்பா மண்ட எந்த இடம் சொல்லு, நம்ம திரும்ப போய் எடுத்துட்டு வருவோம். என்ன அதே இடத்துல இருக்காது குழந்தை, யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க. உனக்கு தான் வலி நிக்கவே இல்ல, பேதியும் நிக்கல. பேதியில போவ ஒரு வாரத்துக்கு வாரம் உனக்கு பேதி எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. எனக்கு எப்ப வார வாரம் போச்சு? வார வாரம் போயிட்டு தான் இருக்கு, நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். வீட்டுல அன்னைக்கு முறுக்குச்சுட்டாவில அன்னைக்கு போயிட்டு தானே இருந்துச்சு உனக்கு. இந்த அதுக்குள்ள இப்ப வந்துட்டு போன வாரம் பல் வலி வந்துட்டு ஏதாவது ஒண்ணு அடிக்கடி வந்துகிட்டே தானே இருக்கு. இந்த வயித்த வழியில வயித்த புடிச்சுக்கிட்டு குன்னிக்கிட்டு வாரா, மாத்திரையும் தொலைச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லியா. இனி எப்படி இதெல்லாம் சரியாகும் நீ சொல்லு. வா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் உன்னை ஃபுல்லா செக் பண்ண சொல்லிடுவோம். அப்பதான் உனக்கு என்ன வியாதி இருக்குன்னு தெரியும். நாங்க வேற உன் கூட இருக்க வேண்டியிருக்கு, உனக்கு வேற வயசாகிட்டே போகுது. அதனாலதான் இப்படி பல நோய்கள் வந்து உன்னை தாக்குது. இப்படிதான் இந்த ஊருக்குல அந்த மூணாவது தெருவில் ஒரு வீட்டில் ஒரு அம்மா வயிற்று வலிக்குன்னு சொல்லிச்சான். அது ரெண்டே நாளையில செத்து போச்சான். அந்த மாதிரி திடீர்னு உனக்கு ஏதாவது ஆயிட்டுனா என்ன பண்ணு? வா டோப்பா மண்ட ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணிட்டு வருவோம். நீ என்ன பையனை பேச்சு பேச்சு தெரியா? எனக்கு பெரிய நோய் வந்திருக்கு, வயசாயிட்டேன்னு தெரியுமா? ஏதோ சின்னதா வயிற்று வலி வந்திருக்கு, பல் வலி வந்திருக்கு. அதுக்கு அந்த மூணாவது தெருல செத்து போறவ கூட கொண்டு போய் என்ன கம்பேர் பண்ணிட்டு இருக்க? நீ தான டோப்பா மண்ட, எனக்கு வயித்த வலிக்குது பல்லு வலிக்குது பேதி ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியா? தினாம இப்படி பல நோயெல்லாம் சொல்லிட்டு இருக்கல, அதுக்கு தான் சொல்லியா? உன் நலத்தான் சொல்லியா? பின்னால வா. குழந்தை உனக்கு என் மேல ரொம்ப அக்கறை. என்ன ஊசி போட்டவ பத்தியா இப்ப சரியாயிட்டு? நான் இப்ப நேரே நிக்கேன் பாரு. நீ நேரே நிக்க, உன் பேதி நிக்கலையே. அப்படியே தன்னறியாம பேதி புடுங்கிட்டு அடிக்குது. அப்படிலாம் எதுவும் இல்லையே, இவளுக்கு மட்டும் எப்படி தெரியுது? டோப்பா மண்ட என்ன பேதி ஆயிருக்கா நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கியோ? அப்படிலாம் எனக்கு எதுவுமே போகவே. நீ எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் என்ன பழக்கங்கள்? நீ எல்லாம் என்ன மனுஷி? என்னை இப்படி கண்ணு முன்னாடி எல்லாம் அசிங்கப்படுத்தி பாக்குறியோ? இப்ப நான் உன்னை என்ன அசிங்கப்படுத்திட்டு டோப்ப மாட்டேன். இப்பதான் நீ சொன்ன தன்னறியாம பின்னால போயிட்டு இருக்குன்னு சொன்னால? ஓ அதுக்குதான் பின்னால கையாச்சு தொட்டு தொட்டு பார்த்து செக் பண்ணிட்டு இருந்தியோ? சி வாய மூடு குரங்கு, நான் பின்னாடி தொட்டு தொட்டு பார்த்து பாத்தியோ? ஏதோ பூச்சி கடிக்கிற மாதிரி இருந்தா தட்டி விட்டேன். இனி பாத்துட்டு இருக்கவே என்ன நினைப்பாவே என்னை பத்தி? நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன், இனி எப்படி அசிங்கமா பேசுறது உனக்கு வெக்கமா இல்ல? என்ன
நீ எப்ப பார்த்தாலும் டென்ஷன்ல தான் சுத்திக்கிட்டு இருக்க. அப்போ உனக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கால கக்கூஸ் தேவைப்படுது. வெளியூருக்கு போறேன்னு வச்சுக்க, எப்படி போவேன்? இனி நடமாடும் கக்கூஸ் ஒன்று கையிலே வச்சுக்கப்போ. ஒயாம உனக்கு டென்ஷன் வர ஒயாம கக்கூசுக்கு உட்காரணும்ல. கையிலே வச்சிருந்தீங்கன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லை, உனக்கும் பிரச்சனை இல்லை. வாய மூடு, எதுக்கு இப்படி அசிங்க விட்டுட்டே இருக்கீங்க? அது வந்து மீன் காரி முன்னாடி. ஏன் அவியல் நம்மள மாதிரி மனுஷ தானே சொன்ன என்ன? அவன் இன்னைக்கு வந்தவன், அவன் முன்னாடி நீ அசிங்க விட்டியா? என் கௌரம் என்ன ஆகுது சொல்லு. இப்போ எனக்கு தெரிஞ்சதுதான் உனக்கு கேளமை வச்சாக்கா. நீ எல்லாரும் வளப்பு நாரி தான் கிடக்கு. வா மலப்பு சிரிப்பா சிரிக்குது. என் மலப்பு சிரிப்பா சிரிக்க அளவுக்கு அப்படி என்ன தகடா நீ? ஒயாம பீட்டை நீ எடுக்குது எங்கிறியே. இதை விட வேற என்ன இருக்கு சிரிக்கிறதுக்கு? எல்லாம் உன்னால வந்ததுதான். நெட்ட குரங்கு இவன் முன்னாடி சொல்லி சொல்லி நீ கேவலப்பட்டு இருக்கோ. சோத்துக்கிட்டே இல்லையா? எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்கா? பொங்கியாச்சு தின்னாச்சு. என்ன குழம்போச்சு? எனக்கு ரொம்ப பசிக்குது. உனக்கு சோறுலாம் இல்ல, வெளியே போ. எதுக்கு எனக்கு சோறுல வெளியே போன்னு சொல்லியா நீ? நான் வெளியே போகும்போது உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? அஞ்சு கிலோ கறி வாங்கி குழம்பு வச்சு வையின்னு சொன்னா இல்லையா? எங்க இருக்க என்ன குழம்பு வச்சிருக்க? உனக்கு சோறு இல்ல, ஓடி போயிருன்னு சொன்னேன். எதுக்குன்னு கேக்கேன். நானே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு டயர்டா வரேன். இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டே கூனிகளை மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு வயித்த வலி என்னால தாங்க முடியல. இப்பதானே எல்லாமே சரியாயிட்டுன்னு சொன்னா, அதுக்குள்ள திரும்ப வயித்த வலிக்கீங்க? வா முதல்ல ஆஸ்பத்திரி போல வா. தெரியாம வயல வந்துட்டுமா? இப்ப சரியாயிட்டு சோறு தின்ன எல்லாம் சரியா போயிடும். சரி குழந்தை, ஓடி போய் கொஞ்சம் சோறு போட்டு சிக்கன் குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வாமா. நல்ல நிறைய துண்டு கறியா போட்டு எடுத்துட்டு வா. சாப்பிட்டுட்டேன் வச்சுக்கியா, எல்லாம் சரியா போயிடும். சிக்கன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னா குடல் குந்தாணி எல்லாம் வெளியே வந்துடும், பரவாயில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் சேர்த்து நான் தான் சொன்னேல, சின்ன பிள்ளைல எங்க அம்மா அஞ்சு கிலோ கறி எடுத்தா எனக்கு குழம்பு வச்சு தருவாணி. போ போ, ஓடி போய் சோறு எடுத்து ஓடியா. டோப்ப மாட்டேன், நான் சிக்கன் எடுத்து குழம்பு வச்சேன்னு தெரியுமோ? நான் சிக்கன் எடுக்கல, குழம்பு வைக்கல. நாங்க சாம்பார் வச்சு ஒரு சொட்டு குழம்பு கூட மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் தின்னு காலி பண்ணிட்டோம். என்னது, சாம்பார் வச்சு மொத்தத்தை தின்னியா? ஆமா, தின்னாச்சு டோப்ப மாட்டேன். நான் ஒத்தி இங்க இருக்கனே, ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன் சொல்லிட்டு போனா இல்லையா? எப்படி எல்லாத்தையும் தின்னு காலி பண்ணல நீங்க எல்லாரும்? உனக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? நானும் ஒரு மனுஷி தானே, எனக்கு பசிக்குமா இல்லையா? சரி போயே, குழம்பு காலியானாலும் பரவாயில்ல. கொஞ்சம் புளிய கரைச்சி ஊத்தி புளிச்சாதம் கிண்டி எடுத்துட்டு போ. டோப்ப மாட்டே, உனக்கு சோறு வச்சிருந்தா தானே புளிச்சாதம் கிண்ட முடியும்? ஒத்த சோறு இல்லாம மொத்த சோறையும் நாங்க எல்லாரும் சேர்ந்து தின்னுபிட்டோம். நம்ம இன்னைக்கு பார்த்து ரொம்ப ருசியா இருந்து பாத்துக்க. இன்னைக்கு நீங்க இல்லையா மீன்காரக்க சேர்ந்து சமைச்சாவே கூட. அதனால நாக்கு அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டு போயிட்டு மொத்த சோறு குழம்பு எல்லாம் காலி. வெறும் பானை இருக்கு, வேணா பேத்து மோந்து பாத்துக்க போ. சீ, உனக்குல ஈ வரக்க இருக்கா? ஒருத்தி உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போனாலே அவளுக்கு ஒரு வாய் சோறு வைக்கணும் நினைப்பிருக்கா உனக்கு? இப்படி நீ பட்டினி பட்டு பாக்கிறியா? உனக்கே இது நியாயமா இருக்கா? இதெல்லாம் என்ன பழக்கங்கள்? இதெல்லாம் நல்ல பழக்கங்கள் தான். உனக்கு எதுக்கு சோறு வைக்கணும்? டோப்பா மண்ட, உன் பழக்க வழக்கம் தான் ஒண்ணும் சரியில்லை. உனக்கு வயிற்று வலி வந்துச்சோ? என்கிட்ட போய் சொல்லிட்டு தானே ஆஸ்பத்திரி போறேன்னு சொல்லிட்டு போன. நீ ஆஸ்பத்திரிக்கு போனியா டோப்ப மண்ட? நான் ஆஸ்பத்திரிக்கு தான் போனேன், எதுக்கு போய் சொல்லணும்னா? டோப்ப மண்ட, எவ்வளவு போய் சொல்லுவ நீ? நான் பின்னாலேயே தான் வந்தேன். நீ மஞ்சட்டில பிரியாணி வாங்கி வச்சு தின்னுட்டு இருந்திய பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துட்டு வந்தேன். அடி பாவி, நான் பிரியாணி தின்னே என்ன போய் சொல்லியா? நான் போய் சொல்றேன்னா டோப்ப மண்ட? நீ தான் போய்க்கு மேல போய் சொல்லிக்கிட்டே இருக்கா. நீ பிரியாணி வாங்கி தின்னுட்டு இருந்தத நான் பாத்துட்டு வந்தேன். டோப்ப மண்ட, நோக்காடு வந்துட்டு என்ன ஏமாத்தியா மாத்தியா? நோக்காடு வந்தவிய பிரியாணி தான் திம்பாவளவு? டோப்ப மண்ட, ஏமாத்திக்கிட்டு தெரியா? எதுக்காக போய் சொன்ன சொல்லு. நான் உன போய் சொல்லே, நான் பிரியாணி வாங்கி திங்க வரல. டோப்ப மண்ட, என்கிட்ட என்ன மாதிரி போய் சொல்லிட்டு தெரியா? சொல்லுவியோ, போய் சொல்லுவியா? டோப்ப மண்ட, போய் சொல்லுவியா? நீ பிரியாணி தின்னதை நான் கண்ணால பாத்துட்டு வந்திருக்கேன், என்கிட்ட போய் சொல்லியா? எட்டு நாள் நீ என்ன ஏமாத்திட்டு வெளியே போயிருக்கா? சோறு பொங்கி குழம்பு வைக்கணும்னா கள்ளத்தனப்படியா? திங்கக்கு மட்டும் அஞ்சு கிலோ சிக்கனு பத்து கிலோ சிக்கன் நீ வார திங்கக்கு. உன்னை எல்லாம் அந்த மரத்து மேல கட்டி தொங்க உடனே தலைக்கல. பொய்ய பொய்ய, வாய் திறந்தாலே பொய்யா இருக்கு. அஜய், இவ்வளவு பத்தி உனக்கு தெரியாதுல? உடம்புக்கு சரியில்லைன்ட்டு பிரியாணி வாங்கி தின்னுட்டு வந்திருக்கா. என்ன அஸ்வினு சொல்லியா, உங்க சித்திய காப்பாத்துக்கு பாக்குறியோ? இவ பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பிரியாணி தின்னதை நானே பாத்துட்டு தானே வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு காப்பாத்துக்காக போய் சொல்றீங்களோ? இந்த
டோபமண்டியா பாவம் சரியான இவளா இருக்கா தெனாம என்ன ஏமாத்திட்டா இருக்கா அதுதான் அன்னைக்கு வேணும்னு ரெண்டு போர்டு போட்டிருக்கேன் என்ன ஏமாத்த மாட்டல்ல பிரியாணிக்கு ரூபாய் தந்துட்டு போங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டாலும்